பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, அவ வேலை செய்யறவதான? ஏன் இது இவ்வளவு டவுட்டா கேக்குற? இல்ல, அவ ஆளும் அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஹேர் ஸ்டைலும் இதெல்லாம் வச்சு பார்த்தா அவ வேலை செய்யற மாதிரி தெரியலையே. கரெக்ட். ஏதோ இந்த வீட்டுக்காரி மாதிரில இருக்கா? முதல்ல அவள வேலை செய்யறவள மாத்து. ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. வேலை செய்யறவளா மாத்திடுவோம். சரி பத்மா, எடுத்து வச்சு சாப்பிடு. மாமா, நீங்க என்ன பே எரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, இந்தாங்க. ஏற்கனவே சுத்தமா தானே இருக்கு, இத போய் நான் என்னத்த சுத்தம் பண்றது? சரி, கலைஞ்சு கிடக்கறதெல்லாம் எடுத்து போட்டு சோஃபாவை தோசை தட்டி வைப்போம். அஞ்சலி, அஞ்சலி, நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்ல. ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். அதான் பார்த்து பயந்து. அதுக்கு மாப்பிளைய வந்து ஏன் கட்டி பிடிச்ச? இல்ல, நான் பயந்து ஓடி வர்றப்போ சார கவனிக்கல. பயத்துலதான் இவரை தெரியாம. சாரி, ஐம் வெரி சாரி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ். பரவாயில்லமா, தெரியாம தானே நடந்துச்சு, விடுமா. தெரியாம நடந்துருச்சா? என்ன மாமா பேசுறீங்க நீங்க? கரப்பாம்பூச்சியை பார்த்தா
மாப்பிள்ளைய வந்து கட்டிப்பிடிப்பாளா இவ? அக்கா என்ன நடக்குதுங்க? மகேஷ், என்ன மகேஷ் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க சத்தம் போட்டதுனாலயா இல்ல அவங்க வந்து என்ன கட்டி பிடிச்சதுனாலயான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி. ஒரு அஞ்சு நிமிஷம் இங்க என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. சரிங்க மாப்பிள்ள, விடுங்க. ஏதோ கருப்பாம்பூச்ச பார்த்து பயந்துட்டாளாம். நீங்க வாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம்? அஞ்சலி, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நீங்க வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். கவி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ. சரிம்மா, வாங்க.